காலையில இருந்து எவ்வளவு வேலைதான் செய்யறது அப்பாடி அப்படியே படுத்து தூங்க வேண்டிதான் அம்மா கேரம் போர்டு விளையாட வரேன்னு சொன்னீங்கல வாங்கம்மா அடி போடி நீ வேற கேரம் போர்டு கீரம் போர்டுன்னு நான் தூங்க போறேன் அம்மா நான் அர்ஜுன் வீட்டுக்கு போறேன் அப்ப நான் படிக்கிறதுக்கு நீ போய் படிக்க போறேன் அதை நான் நம்பணும் சரி போற வழியில ஒன் ட்ரெஸ் இருக்குது பாரு அதை அப்படியே எடுத்து வாஷிங் மிஷின்ல போட்டு போ அம்மா வாஷிங் மிஷின்ல போட்டாச்சுமா ஆன் பண்ணணும் அம்மா ஆமா ஆமா அப்படியே பக்கத்துல இருக்க சுவிட்சை தாட்டிட்டு போ அம்மா ஆன் பண்ணியாச்சு மிஷினும் சுத்த ஆரம்பிச்சிருச்சு சரிம்மா பை போய் ஃபர்ஸ்ட் மேக்ஸ் ஒவ்வொர்க் பண்ணனும் இல்லன்னா மிஸ் அப்படியே பிச்சிருவாங்க என்ன தங்கச்சி இப்படியும் காட்டு கத்து கேக்குது பாப்பா நான் சொல்றேன் வண்டி எங்க காசு கொடுத்து வாங்கிருக்காங்க ஒரு ரவுண்டு கொடு ஒரு ரவுண்டு அஸ்கு நான் இப்படி கொடுக்க முடியும் ஹே சாரு உனக்கு

குழந்தை பொண்ணு கேட்குற வண்டியை வாங்கி தர துப்பு கிடையாது நீ எல்லாம் பேச வந்துட்டியா என்னையா வாயாடின்ற ஹெய் எல்லாம் ஒன்றும் சொல்லணும் எதுக்கு இதுங்களுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிற பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து வண்டி வாங்கி தரேன் ஊர் சுத்தத்துக்கா வா வீட்டுக்குள்ளேயே இதை வச்சு சுத்திக்கோ ஹே சாரு எல்லாம் உன்னாலதான் வருது பாரு உன்னால பக்கத்து வீட்டுக்கு எனக்கும் சண்டை எப்ப பாரு என்ன சாரு செல்லும் உனக்கு அந்த வண்டி வேணும் அவ்வளவுதானே நான் போய் வாங்கி தரேன் வா என் கூட அந்த கடைய காமி நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம் ஹை ஜாலி அப்பா நானும் உங்க கூட வரேன் ஹை அப்பா வாங்கி தந்துட்டாங்களே எவ்வளவு பெரிய கார் தெரியுமா அதோட என் கார் தான் சூப்பரா இருக்குது மலரக்கா இங்க வந்து பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு ப்ளூ கலர் எனக்கு பிடிச்சதாவே வாங்கிருக்கேன் ஏ சாரு நீ கலக்கிட்ட எவ்வளவு நல்லா இருக்கு பின்னால பட்டன் ஆன் பண்ண சல்லுன்னு போகுது

என்னுடைய டாய் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு உனக்கு இந்த பொம்மனை ரொம்ப பிடிக்கும்ல இத வச்சுட்டு அந்த கார் தெரியா ஹை அஸ்கு புஸ்கு அப்பள விட நானா தர முடியாது இந்த பொம்மை எங்க மாமா ஃபாரின்ல இருந்து வாங்கி கொடுத்தாங்க 300 டாலர்ஸ் ஆ நீ வந்து எடுத்துக்கோ அவளே தரா உனக்கு என்ன சாரு சூப்பரா இருக்கு பாரு அந்த பொம்மை அத பாக்கும்போதே அழகாக இருக்கு புசு புசுன்னு லட்டு குட்டி மாதிரி அத அமிக்கி அமிக்கி பார்த்து விளையாடலாம் சீக்கிரமா வா சரி ஓகே

நீ கவலைப்படாத என்கிட்ட இதே மாதிரி ஒரு பழைய பொம்மை இருக்கு நான் எடுத்துட்டு வரேன் வெயிட் எனக்கு இப்பவே வேணும் சரி சரி இதோ போயிட்டு வரையிரு ஹமா ஹமா நம்ம கிட்ட பொம்மை இருந்தது எங்கம்மா எல்லாம் நாலு பக்கம் நாலா பக்கம் பிசிரி அடிச்சுட்டேன் இப்ப வந்து பொம்மை கிட்ட எங்க இருக்குது அப்போ தேடிக்கோ இந்த அம்மா எப்படி பேசுறாங்க எங்கே தான் இருக்குன்னு தெரியலையே இந்த பக்கம் தான் உள்ள உருண்டு கிடந்தது அச்சோ இந்த பொம்மைக்கு கை கால் காணுமே ஆமா இந்த பொம்மையோட கை கால் எங்கம்மா அடியை அதை வச்சுட்டு நானா விளையாடிட்டு இருக்கேன் நீ தானே விளையாடிட்டு இருந்த அதோ மேலே கிடக்குது பாரு எடுத்துக்கோ அம்மா ஒரு கால் காணோமா இரு என் பெட்ரூம்ல இருக்கான்னு பார்த்து எடுத்துட்டு வரேன் எப்ப பாரு ஒரே தொல்லையா போச்சு உங்ககிட்டமா போமா போமா பிளீஸ் மா எடுத்துட்டு வாங்கம்மா என்னால ஒரு குழந்தைக்கு சண்டை வந்துருச்சுமா உன்னால யாருக்குதான் சண்டை வரல எப்ப பாரு எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் தான் சண்டை வரும் சரி புடி கை காலையெல்லாம் கடிச்சிருச்சு பாரு இதோ செட் பண்ணி கொடுத்துட்டேன் எடுத்துட்டு மரியாதையா ஓடு ஆஃப் அன் அவருக்கு இந்த பக்கம் வந்து அடி வாங்க வேணாம் தூங்கி எழுந்துக்கணும் சரி சரிம்மா டென்ஷன் ஆகாது அதுதான் போட்டு கொடுத்துட்டேன்ல இந்த பொம்மைய பார்த்தாவே மந்திர பொம்மை மாதிரியே இருக்குது எடுத்துட்டு போ உன்னை யாரும் திட்டாம இருந்தா சரி மந்திரவாதி கிட்டே இருந்து தூக்கிட்டு வந்துட்டே நினைக்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்கம்மா கூடுங்கம்மா ஏ சாரு பாப்பா இதா உனக்காக ஒரு பொம்மை எடுத்துட்டு வந்திருக்கேன் அந்த பொம்மைய பாருங்களேன் மந்திரவாதி கிட்டே இருந்து எடுத்துட்டு வந்த மாதிரியே இருக்கு ஆமாம்மா சண்டா என்ன கிண்டல் உங்களுக்கு எனக்கு இது பொம்மை வேணா எனக்கு அதான் வேணும் சாரு இதுதான் என்கிட்ட இருக்கு என்னாச்சு மறுபடியும் சண்டையா ஓஹோ ஃபர்ஸ்ட் இந்த காருக்கு சண்டை இப்போ இந்த பொம்மைக்கு சண்டை ஆண்டி இவ பொம்மை கேக்குறான் ஆண்டி எங்க வீட்டுல இருந்தது எடுத்துட்டு வந்து கொடுத்தேன் இது வேணா சொல்றான் ஆண்டி இத பார்த்தா இருபது வருஷத்துக்கு பொம்மை மாதிரியே இருக்குது ஆமா ஆமா கரெக்டா தான் சொன்னீங்க ஆண்டி இதை வேணா நீங்க க்ளீன் பண்ணி கொடுக்குறீங்களா ஆ இது நல்ல ஐடியாவே இருக்கு சரி சரி எங்கள் வீட்ல இருந்து டப்பு டெட்டால் ஆயின் வாஷ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருக்கேன் இதோ பேஸ்ட் பிரஷ் கூட எடுத்துட்டு வந்திருக்கேன் மலர் இதை வச்சு பயங்கரமாக விளையாடி இருக்குன்னு நினைக்கிறேன் சரி சரி ஃபர்ஸ்ட் இந்த பேஸ்ட் போட்டு இந்த பிரஷ்ல வாட்டர் தொட்டு இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணிப்போம் ஆன்டி இதெல்லாம் போகுமா ஆண்டி தெரியலையே நீ பட்டையும் நாமம்லாம் போட்டு வச்சிருக்கேன் ஆனால் அது போறது கஷ்டம்தான் ஆனால் பொம்மை நல்லா கிளீனாக வந்துடும் சரிங்க ஆண்டி நல்லா தேய்ச்சி விடுங்க இதோ பின்னால பக்கம் கூட நிறைய அழுக்காக இருக்குது சரி ஓகே இதோ இன்னும் போகலை அதனால் ஸ்க்ரப்பர் இருக்கும்ல சாமான் தொலக்கிறது அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி விடுறேன் சரிங்க ஆண்டி ஹை என் பொம்ப புதுசா புதுசாக இருக்கும் போல் சரி சரி இங்கே பாரு ஆல்மோஸ்ட் க்ளீன் ஆயிடுச்சு இதோ இந்த தண்ணியை போட்டு நல்லா துவட்டி விட்டுருவோம் ஆன்ட்டி ஆன்ட்டி இந்த நாமும் போகாதா ஆண்டி ஸ்கெச் கார் என்ன போயிடும் நீ தான் அதை சாந்து போட்டு சந்தன போட்டிலெல்லாம் போட்டு வச்சிருக்க சரி ஓகே ஆல்மோஸ்ட் க்ளீன் ஆயிடுச்சு ஆண்டி ஆண்டி இந்த பாப்பாவுக்கு இந்த துணியை வச்சு ட்ரெஸ் தச்சு தாங்க ஆண்டி சரி சரி என்கிட்ட இந்த சீவிங் மிஷின்லாம் இல்லை அப்படின்னா என்னது என்கிட்ட தைக்கிற தையல் மிஷின்லாம் கிடையாது இதோ இந்த மாதிரி கம்மு தான் இருக்கு இதை வச்சு வேணா பாவட மாதிரி தைச்சு கொடுக்குறேன் ஆண்டி ஆண்டி இது வந்து எனக்கு கேர்ள் பொம்மையா இருந்து ரொம்ப பிடிக்கும் ஆண்டி முடிவரத்துக்கு என்ன பண்ணனும் முடி வரத்துக்கான் அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது சரி நீங்க ஆசைப்படுறீங்கன்னு வேணா உன்ன சூப்பரா பண்ணி காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு சமிக்கி ஜிகுனாலா வச்சு சூப்பரா ட்ரெஸ் தச்சு இல்லாமா இங்க பாரு பட்டு பவுடர் சட்டை ரெடி ஆயிடுச்சு ஹை சூப்பரா இருக்கான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மொட்டை பொம்மைக்கு ஒரு முடி வைக்கிறீங்களா சரி சரி இந்த பாவடை ரொம்ப கச கசன்னு இருக்கு உள்ளே எடுத்து மாடர்ன் ட்ரெஸ் மாதிரி பின் பண்ணியாச்சு இதோ கொஞ்சம் க்ளே குடு இது எடுத்து மேலே போட்டு நல்லா நீ சொன்ன மாதிரி முடியெல்லாம் விற்கலாம் ஹை ஆண்டி சமையா இருக்கா ஆண்டி முடி வச்சாதான் ரொம்ப அழகா இருக்கு நீ கேர்ள் தானே கேட்டேன் அதனால ரெட்டை குடுமி போட்டு ரப்பர் பேண்ட் போடலாம் ஆண்டி பார்க்கவே காமெடியா இருக்கா ஆண்டி எஃபெக்ட்டே வரல ஹேர் மாதிரி ஆ வெயிட் பண்ணு அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் இதோ குட்டி சீப்பு இருக்குல்ல அதை வச்சு இந்த மாதிரி போட்டுட்டோன்னு வச்சுக்கியேன் ஹேர் மாதிரி இம்ப்ரெஷன் இருக்கும் ஹை சமையா இருக்கா ஆண்டி ரொம்ப கியூட்டா இருக்கு ஹேர் வச்சதும் சரி ஓகே உங்ககிட்ட மேக்கப் செட் எல்லாம் இருக்கும்ல போய் எடுத்துட்டு வா ஓகே ஓகே ஆண்டி இந்தாங்க மேக்கப் என்கிட்ட எல்லாமே இருக்கு ரப்பர் பேண்ட் கூட இருக்கு அதுக்கப்புறம் மணி மேக்கப் செட் கூட இருக்கு இதெல்லாம் அந்த பொம்மைக்கு போட்டு விடுங்க சரி கூடு இது என்னது சென்ட்டா இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லையே ஆன்ட்டி இது எங்க அப்பா வாங்கிட்டு வந்தது பாம்பேலருந்து சரி சரி இதை செட் பண்ணி இது ஓகே பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நீங்க ஒவ்வொன்றா எடுத்துக்கோங்க சரி மலர் ஃபர்ஸ்ட் ஹேர் ட்ரையர் காமிச்சிடலாம் தலை நல்லா காஞ்சிரும் ஓகேவா ஏய் பாப்பா இந்தா இந்தா அதுக்கப்புறம் கண்ணாடி போட்டுக்கோ ஆஹா கண்ணாடியில் முகம் பார்த்துக்கோ இதோ இந்த பிளேட்டிங்கே வச்சிடலாம் தலை மூடிலாம் வாரியாச்சு ஹை எங்கே பாரு உனக்கு மேக்கப் கூட பண்ணலாம் எல்லோ கலர் ஹை ஷேடோஸ் எல்லாம் போடலாமா பியூட்டிஃபுல்லாக இருப்பேன் இதுவும் சென்ட் அடிச்சுக்கலாம் இஸ்க் இஸ்க் பிஸ்க் ஆ அடிச்சாச்சு அடிச்சாச்சு இதுவும் லிப்ஸ்டிக்கே வச்சுக்கலாம் பப் பப் லிப்ஸ்டிக் வச்சாச்சா அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு மணியை எடுத்து போட்டாச்சு ஆண்டி இந்த ஆண்டி ரப்பர் பேண்டு ஏய் குடு குடு கிளே ஏதாவது நசுக்கிட போற அப்புறம் காமெடியா ரொம்ப கியூட்டா இருக்கேன் இந்தாங்க ஆண்டி ஸ்டிக்கர் போட்டு கூட வச்சு விடுங்க சரி ஓகே ஸ்டிக்கர் போட்டு வச்சாச்சு அட இதுல ரெண்டு கம்மல் செட் இருக்குது அதுவும் போட்டாச்சு இங்க பாரு எது குச்சி மாதிரி இருக்கு அது எடுத்து வளையல் போட்டுட்டேன் அட்டி இந்தாங்க பென்சில் இருக்க ஐப்ரோ இது எடுத்து வரைஞ்சி விடுங்க ஆ குடுமலர் ரொம்ப அழகா இருக்கு பார்க்கும்போது இங்கே பார்த்தியா ரியல் பெண்குட்டி பாப்பா மாதிரியே இருக்கு இந்த பாப்பா பேர் என்ன வைக்கலாம் ஆண்டி புட்டுன்னு வைக்கலாமா அட பேர் அழகா இருக்கி புட்டு பாப்பா இங்க வாங்க புட்டு பாப்பா பார்க்கவே அழகா இருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஜாலியான இன்ட்ரெஸ்டான வீடியோக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மினி க்ரீன் ஃபுட் இந்த மந்தோட பர்த்டே விஷஸ் எல்லாம் பார்க்கலாமா நம்ம நேத்திக்கு ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டோம் எல்லாரும் நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸ்பெஷல் ஸ்பெஷலாக யாருக்கு தேங்க்ஸ் சொல்லுனா யுவஸ்டி அண்ட் சாய்ஸ்டி இவங்க மதர் எனக்கு விஷ் பண்ணாங்க ரொம்பவே நல்லா இருந்தது ஹாப்பி பர்த்டே யஷ்வந்த் ஹாப்பி பர்த்டே நேஹா ஹாய் சொல்ல சொல்லியிருக்காங்க ஹாய் நேஹா ஹாப்பி பர்த்டே ருதிகா ஹாப்பி பர்த்டே லக்ஷ்மி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கும் பர்த்டே விஷஸ் பண்ணனும்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு விஷ் பண்ணுறோம் பாய்